ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிரேசி ஜெக் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், டைமண்ட் ராயல் எடுக்க தான் வந்திருக்கான்னு. எஸ் அதுதான், டைமண்ட் ராயல் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த பண்டில் எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ என்னன்னு நம்ம போட்டு பார்த்து, அது கெத்தா மொக்கையா, அது என்ன எப்படி, நானும் இன்னும் அந்த பண்டில் என்னான்னு பார்த்ததில்லை. பண்டில் மொக்கையாக இருக்கக்கூடாது. நான் ஃப்ரீ ஃபயர் வந்து கொடுத்த மாதிரி அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போது. சரி வாங்க உள்ளே போயிடலாம். டைமண்ட் ராயல் மொக்கையாக இருக்கக்கூடாது. அடாடே எடே எடே, என்னதுடே இது, சோல்லெஸ் ஏதோ ஏதோ ஒரு கர்மம். வாய்க்கு முறையாக இருப்பையெல்லாம் அப்பர் மாட்ட முடியாது. அப்பர் நான் இதோடு தான் மாட்டுவேன் கைஸ். வாட்டு பண்டில் மாதிரி இருக்கு அப்பர். லோயரும் சுத்தம், ஹேண்டு நல்லாவே இல்லை, ஷூ என்னடா இது. ஐயோ மாஸ்க் வேணால் மாட்டலாம், குல்லா கைஸ், இந்த குல்லாவும் இந்த மாஸ்க்கும் வேணால் சேர்த்து மாட்டிக்கலாம், ஏதோ ஒன்றுத்துக்கு ஏற்ற மாட்டிக்கலாம். ஆனால் இந்த அப்பரு லோயரு இந்த ஷர்ட்டு பேண்ட்டு கண்டிப்பாக இதோடையும் மாட்ட முடியாது போல். நம்மக்கிட்ட வேறு வவுச்சர் வேறு முடிய வேற போகுது, என்ன பண்ணுறது, எடுத்துடலாமா? எனக்கு வேணால் என் விருப்பமே இல்லை இந்த பண்டில் எடுக்க, வவுச்சர் வர முடிய போகுது. 26 days 16 வவுச்சர் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஸ்பின் பண்ணாலே கிடச்சிரும் கண்டிப்பாக. ஆனால் 94 லக்கில் இருக்கிறேனே. சரி கைஸ், அதே மாதிரி அழுத்தி பிடிச்சி அழுத்தி பிடிச்சி கண்டிப்பாக நான் டேட்டாவை ஆஃப் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை ஆஃப் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இந்த பண்டில் விருப்பமே இல்லை எனக்கு, விழவும் தெரியும். அப்படியே ஒரு 10 ஸ்பின்னு போட்டு விடுவோம், கண்டிப்பாக விழுந்துடும். டேய் ஆனால் எப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம், நம்ம தனியாக வாங்கி போய். ஆனால் பண்டில் கைஸ் சொல்கிற மாதிரி இல்லை, விழுந்துருமா? அடா பாவி விழுந்துருச்சுடா. இதுக்கு வேற ரெக்கமெண்ட் ரேர் ஐட்டமா இது, இது இந்த பண்டில் ரேர் ஐட்டமா? காய்ஸ் இந்த B2K கேமர் தான் நினைக்கிறேன். அவர் இந்த குல்லாவும் மாஸ்க் ஒண்டி போட்டு ஒரு பண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒண்டி அந்த அப்பர் ஒண்டி தலைக்கு ஒண்டி போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது மற்றபடி லோயருக்கு ஒரு பண்டில்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். இது என்னடா, அடுத்த டோக்கன்லாம் ஸ்பின் பண்ணுறேன். என்னடா திருப்பி கங்கலாகிறீச்சண்ணா, என்னடா அது, அட அடையே இது, அடா நான் என்னமோ வேற ஏதோ நினச்சேனேடா, கியூப் மேஜிக் கியூப் காய்ச்சிச்சேன்னு. திருப்பி கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து வந்தது. நாங்கள் 31 நாளாக கைஸ் இந்த பண்டில் இருக்க போதான். இங்கே 31 நாளில் கண்டிப்பாக எல்லாம் எடுத்துருவானுங்க, இல்லை ரேர் பண்டில் வர இது. சரி ஓகே கைஸ், நம்ம அந்த பண்டில் எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஊக்காங்க பையனுக்கு எக்யூப் பண்ணுவோம் எங்கடா. ஓகே குல்லா போட்டாச்சு, ஊக்காங்கு மாஸ்கே போட தேவையில்ல, அவர் ஃபேஸ் பெயிண்டிங்கே அடுத்தா இருக்குது. கிழிஞ்சது போச்சு கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பண்டிலுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தலை ஒண்டி எடுத்து மாட்டிக்கலாம், மற்ற அப்பர் லோயர்லாம் அப்புறம் ஷூ அது சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. வெறும் தலை எடுத்து மாட்டிக்கலாம், அதோடு தான் என் பண்டிலோட ரிவ்யூ சொல்லலாம். மற்றபடி இந்த பண்டில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, தலை மாட்டிக்கலாம். இதை வச்சு ஒரு கேம் பிளே போய் பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு வச்சோ, அது நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதில் எப்படி இருக்க போகுது, பின்பக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம், பின்பக்கத்தை பார்த்து எப்படி எட போகிறது. இதுக்கு வேற ஏதோ மிடிலுக்கும் லோயருக்கும் பண்டில் இருந்தால் மாற்றி போட்டுக்கலாம். நான் அப்படி தான் போட போகிறோம், மாற்றி தான் அடி மிடிலும் லோயரும் மாற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க. சரி கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக ஒரு chapter 2, அதான் அந்த ஐஸ் chapter 2 கேம்லேயே வந்துடும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை பை.